தலைப்பு ஆப்பை பிடுங்கிய குரங்கு. மகத நாட்டை சேர்ந்தவன் சுத்தன் அப்படின்றவர். இவர் வந்து மர வேலை செய்யறதுல ரொம்ப கெட்டிக்காரராக இருக்காரு. மரங்களெல்லாம் நூல் போட்டே வந்து அறுப்பாராம். அந்த அளவுக்கு கெட்டிக்காரதனமான ஒரு தச்சர் இவர். இவர் வந்து கோயில் பணியெல்லாம் திருப்பணி செய்யறதுக்காக நிறைய வேலைகள்லாம் இருக்கு. அந்த மர வேலையை அங்கே செய்யணும் அப்படின்றதுக்காக சுத்தனை வந்து அழைக்கிறாங்க. சுத்தன் என்ன செய்கிறாருன்னா, அந்த மரங்களை வந்து நூல் போட்டு அறுத்துட்டே இருக்காரு. இது அறுத்துட்டே இருக்கும்பொழுது பாதியில் விட்டுட்டு போக முடியாது இல்லையா. அப்படி விட்டுட்டு போனால் இது அறுத்துட்டு இருக்க மரம் வந்து ரெண்டாக கொஞ்சம் பிளவு ஏற்பட்டுட்டே வருது. நம்ம அந்த எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மரமும் ஒன்றா சேர்ந்துக்கும். அதனால் என்ன செய்கிறாருன்னா, நடுவில் ஒரு ஆப்பு வச்சு நல்லா அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு ரெண்டு மரமும் ஒன்றா சேராமல் அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஆப்பு நடுவில் வச்சு அடிச்சுட்டு அவர் வந்து கோயில் திருப்பணிக்காக போகிறாரு. அப்போது அந்த பக்கம் வந்து குரங்குலாம் நிறைய கூட்டம் கூட்டமாக வருது. இந்த குரங்குனாலே என்ன பண்ணோம், எப்போவுமே ஏறி அங்கே ஏறுறது, இங்கே ஏறுறது, இறங்கிறது, அதை உடைக்கிறது, தூக்கி போடுறது, இந்த மாதிரி ஒரு அட்டகாசம் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. இதில் வந்து ஒரு குரங்கு என்ன செய்தோ அதை மற்ற குரங்கு பார்த்துச்சுன்னா அப்படியே வந்து அதையும் அது செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இந்த குரங்கு வந்து என்ன செய்யுது, அந்த அங்கே இருக்கிற அந்த வீட்டு கூரை மேலே ஏறி குதிக்குது, அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்து தாவருது, இப்படியாக வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டே இருக்குது. இதில் ஒரு குரங்கு என்ன செய்யுதுன்னா, அங்கே மரத்துக்கு நடுவில் ஆப்பு அடித்து வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மரக்கட்டைக்கு நடுவில் அதை பார்க்குது. தேவையில்லாமல் யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல போய் ஆப்பு அடிச்சுட்டு போயிருக்காங்க. இதை வந்து நம்ம எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க, இதை நாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது, அங்கேருந்து வேகமாக ஓடி வருது. அதாவது தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் வந்து தலையிடுது. எதுக்காகவோ அவர் வந்து அடித்து வச்சுட்டு போயிருக்காரு. இது தேவையில்லாத விஷயம் அந்த குரங்குக்கு. ஆனால் அது என்ன செய்யுது, சரி அடுத்தவங்களோட விஷயத்தில் வந்து தலையிடுது. அந்த வந்து அந்த மரத்து மேலே மரக்கட்டையில் வந்து உட்காந்துருச்சு. அப்படி உட்காரும் பொழுது அதோடய பீஜமும் அந்த வால் ரெண்டுமே வந்து அந்த மரப்பிளவுக்கு நடுவில் இப்போ உள்ளே போயிடுச்சு. இது என்ன செய்யுது, அந்த ஆப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்க ஆரம்பிக்குது. அசைச்சி அசைச்சி பிடுங்க பிடுங்க ரெண்டு மரமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா சேர ஆரம்பிச்சு ஆப்பை பிடுங்குது. மரம் வந்து ஒன்றா சேர்ந்துச்சு, அதோடய வால் பகுதியும் பீஜமும் வந்து மாட்டிக்கிச்சு. இது மாட்டினதும் அது துடி துடித்து அந்த இடத்துலேயே செத்தும் போயிடுச்சு அந்த குரங்கு. இந்த மாதிரி கதையை சொல்லி முடிக்கிது கரடகன். சரி, கரடகன் யாரு அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் வீக் நீங்கள் பாட்காஸ்ட் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும். கேட்கல அப்படின்னா, கரடகன் அப்படின்றதும் தமனகன் அப்படின்றதும் வந்து நரி. இது ரெண்டும் வந்து அந்த காட்டில் காட்டுக்கு ராஜாவாக இருக்க பிங்களகன், அதாவது சிங்கம், சிங்கத்தோட பேர் தான் பிங்களகன். அந்த பிங்களகனோட மந்திரியோட குமாரர்கள் தான் கரடகன் தமனகன். இது ரெண்டும் வந்து நரி. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டா உயிர் சேதம் கூட ஏற்படும். அதனால் நீ வந்து சிங்கத்தோட விஷயத்தில் தலையிடாத. சிங்கம் சாப்பிட்டு ஏதோ கொஞ்சம் வந்து நமக்கு சாப்பாடு கிடைக்கிது, நல்ல நிறைவாக தான் இருக்குது. அதனால் நம்ம அதை சாப்பிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்கோம். அதுக்காக அடுத்தவங்க விஷயத்தில் சிங்கத்து விஷயத்தில் போய் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி கரடகன் வந்து எச்சரிக்கை செய்யுது. இந்த நரியிலே கொஞ்சம் நல்ல நரி போல் இருக்குது கரடகன். அதுதான் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லுது. அட்வைஸ் பண்ணாதான் யாருக்குமே ரொம்ப பிடிக்காதே, அதுவும் இது நரியாச்சே. சும்மா இருக்குமா தமனகன், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு வயிற்றை நிறச்சிக்கிறதே ஒரு விஷயமா. மனுஷங்க என்ன செய்கிறாங்க, கறி சாப்பிட்றாங்க. அதில் கறியில் இருக்க சதை நரம்பு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் எலும்பு மட்டும் தூக்கி போடுறாங்க நாய்க்கு. அதுவே ஒரு பெரிய விஷயமா நினச்சி நாய் சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி என்ன இருக்க சொல்கிறியா நீ. சிங்கம் என்ன செய்யுது, தான் காலுக்கு அடியிலேயே நரி இருந்தால் கூட அது அடிக்காது. தூரமாக இருக்க யானையை அடித்து சாப்பிட்றதுல தான் வந்து தன்னோட வீரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமாக அதை தான் வந்து நினைக்கிது. அந்த மாதிரி தான் நாம் இருக்கணும் அப்படின்னு தமனகன் வந்து கரடனுக்கு திருப்பி பதில் சொல்லுது. இந்த கதையில் வந்து தமனகனும் கரடகனும் பேசுறத கேட்டோம் அப்படின்னா, நிஜமாவே நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு வழிக்கு செல்லும் பொழுது, தப்பான ஒரு வழிக்கு செல்லும் பொழுது, இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை இல்லை நான் போகிற வழி சரியான வழின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆயிரம் காரணங்களை கற்பிப்பாங்க நம்ம மனிதர்கள். அந்த மாதிரி இந்த நரி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கரடகனுக்கு வந்து சொல்லுது, நான் போகிறது சரி, இந்த மாதிரி நாய் வந்து எலும்பியே வந்து ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லி நினச்சிக்குது அப்படின்னு. இன்னும் கூட
உயர உயர பறந்தா கழுக வந்து கழுகாயிட முடியாது அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட டைலாக் எல்லாம் பேசுது. எது உண்மை எது வந்து பொய் அப்படின்னு நம்மளால் இந்த நரி தந்திரத்தை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து பேசியிருக்கு. அதனால் அதெல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து கதையை வந்து தொடரலாம். கரடகன் வந்து எவ்வளோ புத்தி சொல்லியும் கேட்காத இந்த தமனகன் என்ன செய்யுதுன்னா அடுத்த நாள் சிங்கத்தை பார்க்கறதுக்காக போது அரசவைக்கு. அரசவைக்கு போது சிங்கத்தை வந்து பார்த்து வணங்கிட்டு அந்த சிங்கத்தை மானியத்தேனே பொன்மானே போடல அவ்வளோதான். மற்றபடி அந்த சிங்கத்தை வந்து பேசி பேசி மயக்கி மயக்கி ஒரு வழியாக சிங்கம் வந்து தன்னை நம்புற அளவுக்கு கொண்டு வந்துடுச்சு தமனகன். ஒரு வழியாக நரி கம்பி கட்டின கதை எல்லாத்தையும் சிங்கம் வந்து நம்பிடுச்சு. இப்போது தமனகன் வந்து மெதுவாக சிங்கத்தை பார்த்து கேட்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் சரி, நேற்று காட்டுக்குள்ளே பயந்து போய் நின்னியே திரும்பி வந்தியே, எதுக்காக திரும்பி வந்த அப்படின்னு சொல்லி தமனகன் வந்து பிங்களகனை பார்த்து கேட்குது, அதாவது சிங்கத்தை பார்த்து கேட்குது. சிங்கம் உடனே சரி, இவன் தான் வந்து நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறானே இந்த நரி தமனகன், இவன் வந்து நமக்கு உற்ற நண்பன், இவன்கிட்ட விஷயத்த சொல்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நரி கிட்ட போகுது. உனக்கு இங்கே ஒரு பெருச சத்தம் கேட்குது, உனக்கு காதில் விழுதா அப்படின்னு சிங்கம் கேட்க நரி சொல்லுது, ஆமாம் கேட்குதே என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு சொல்லி தமனகன் கேட்க அதுக்கு சிங்கம் சொல்லுது, இத்தனை வருடமாக வந்து என்னோட சந்ததிகளும் நாங்களும் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து வசிச்சுட்டு வரோம், இந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டதே இல்லை, இந்த சத்தத்தை பார்த்து எனக்கு பயமாயிடுச்சு, இந்த காட்டை விட்டு நான் போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சிங்கம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே சொல்லுது. இதை கேட்ட தமனகன் காடுன்னா பயங்கரமாக சத்தம் ஏதாவது வந்துட்டே தான் இருக்கும், இது காட்டுக்கே ராஜாவாக இருக்கிற நீ இதை பார்த்து பயப்படக்கூடாது, பயப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஏற்கனவே இப்படி தான் கொழுப்போ இறைச்சியுமாக நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒன்றுத்துலன்னா ஏதோ வித்தியாசமான சத்தம் வருதுன்னு போய் பார்க்கும்பொழுது ஒரு மரக்குச்சி தான் இருந்துச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து தமனகன் பிங்களகனுக்கு சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது இந்த கதையை எடுத்து சொல்லி பிங்களகனை வந்து தைரியப்படுத்துறதுக்காக இந்த நரி வந்து முயற்சி செய்து அந்த நரியும் முரசும் என்று இந்த கதையை வந்து சொல்லவும் ஆரம்பிக்குது. இந்த கதையை நாம் தொடர்ந்து அடுத்த பாட்காஸ்டில் வந்து கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வேதாஸ்வியூ பாட்காஸ்ட்.